இன்னைக்கு ஒரு வெளிப்பாடுகளை கத்து கொடுக்க. அந்த கடல்ல எப்படி நடக்கும் பொழுது அந்த கடல்ல யார் இருக்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறார். He just looked Jesus and அந்த கடல்ல நடக்க முடிஞ்சது. He can able to walk on the sea. சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை பாவம் இருள் அவனை சூட ஆரம்பிச்சது. The dark surrounds him. இதுதான் இந்த வாரம் ஜெபமா இருக்கும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை God's word for us today. மீகா 7 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போமா? Chapter 7 verse 8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்ம இப்ப யார்கிட்ட பேச போறோம்? கர்த்தர்கிட்டயா சத்ருகிட்டயா? சொல்லுங்க. ஏய் சத்ருவே, நான் விழுந்தாலும் my enemy எழுந்திருப்பேன், even I fall I will arise. நம்ம இப்ப சொல்றோம், அது உண்மையாவே நம்ம சொல்லுவோமா? ஒரு ரோட்ல எம்ச பழம், ஒரு மஞ்சளும் குங்குமம் போட இல்ல, ஜூஸ் போட்டு புழிஞ்சு போட்டிருந்தாலும் அதை பார்த்து போயிடுவோம், இது என்னவா இருக்கும்? Even we just fear about the lemon, they just put some வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஒரு கூனையும் பூனையோ காக்காவோ குறுக்க வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணல, எதிர்த்து நிக்கல, நீ பயந்து கொண்டிருக்கிற. You are not stand against your enemy, you fear of him. கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு. But our Lord says today. என்ன all our enemies should scattered. இப்படி தான் நம்ம கேப்போம். We ask like this all our ஆனா தேவன் சொல்றார்,
நாவுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். But Lord says, I give authority to your. என் நாமத்தில் எதை கேட்டால் நீ பெற்றுக்கொள்வே. You will receive it whatever you ask in my name. நீ வார்த்தையை பிரயோஜனப்படுத்து. You just use the word. என்ன காட்டி நீங்க அதிகமா செய்வீங்க. You could do more than what I did. இது கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. Whenever we hear, we feel good. ஆனா என்ன பண்ண முடியல. But இது சுதந்திரித்துக் கொள்ள முடியல. We are not able to use this word. காரணம் என்ன? The reason behind it. சொல்லுங்களே. The reason behind it. Anyone? காரணம் என்ன? The reason behind it, not use the authority of the பயம், the fear. சத்ருவை எதிர்த்து பேசுறா அவன் திருப்பி வந்துட்டானா? If we talk against enemy, if we come back, what will do? நேத்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஃபாரின் தேசத்துல இருக்கிற ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு ரெண்டு நாள் கூட கால் பண்ணியிருந்தார். Yesterday I got a call from a foreigner who served Lord. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன பண்ணார் பாஸ்டர்? அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யற ஆசை அவருக்கு. He has wished to work unto the ministry. எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச நண்பர், his neighbor, அவருக்கு வந்து உடம்பு, அவங்க பிள்ளை வந்து நைட் எல்லாம் தூங்கல. Their child not slept over the night. ஏதோ பயந்து பயந்து எழுந்திருக்க அந்த பிள்ளை. She had some fear at night. எனக்கு என்ன பிசாசின் காரியமா இருக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்களா பாஸ்டர்? He doubted it's some evil work, will you pray for him? அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு ஜெபம் பண்ணியாச்சு. I told them, you just ask them to call me, I did the prayer. அன்னைக்கு ஒரு deliverance ministry அந்த பிள்ளைக்கு கொடுத்தார் கர்த்தர். The child got delivered. இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரதர் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணு அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை இன்னைக்கு நைட் நல்லா தூங்கும், நீங்க கவலைப்படாதீங்க. I just informed the God servant the child would be delivered. இத கேட்ட உடனே அவருக்கு once he heard சந்தோஷம். He feel happy. அடுத்த நாள் எனக்கு முதலாவது 11 மணிக்கு என்ன பண்றாரு, எனக்கு கால் பண்றாரு. The next day he called me. பாஸ்டர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட பேசணும். Shall I wish to talk to you if you are free. சொல்லுங்க யான. I told him yes. இல்ல அந்த நபருக்கு நீங்க நான் உங்களுக்கு போன் பண்ண சொன்னல அது பிசாசின் கிரியை, அவங்க சரியாயிடுச்சு. It's an evil spirit that is gone for the child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நைட் எல்லாம் என்ன ஒரு பாம்பு வந்து துரத்துற மாதிரி, நான் அதை துரத்தி அடிக்கிற மாதிரி சொப்பனத்துல பார்த்தேன். In dream I had a vision, a snake I just cast out. எனக்கு நைட் எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவே இருக்கு. I felt a disturbance over the night. நான் அந்த பிள்ளையோட நம்பர் உங்ககிட்ட கொடுத்தேனே. When I gave the child number. அந்த மாந்திரிகம் என்ன தாக்குமா? Will it affect me? That இதுதான் இதனால தான் இந்த சொப்பனமா எனக்கு தெரிஞ்சிக்கணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். Is this reason behind the vision? நான் சொன்னேன், அவர் இதற்கு முன்பாக அவர் இடத்துல ஒரு வருடங்களாய் பேசிக்கொண்டிருக்கேன். I just used to have a conversation with him and I ஊழியத்துல நல்ல வாஞ்ச, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு வாஞ்ச, ஆனா ஊழிய வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு. He is longing to do serve the Lord but doesn't find the opportunity. நான் அவர்கிட்ட சொன்னேன், I just told him, ஊழியம் செய்கிற நீங்க, you are serving the Lord. இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாமா? I feel how you ask the word. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன், அந்த பிசாசு உங்களையும் என்னையும் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். When you stand against the evil, it will disturb us, you and me. பிசாசு டிஸ்டர்ப் பண்ணாதான் அவனுக்கு பேர் என்னது? பிசாசு. If he doesn't disturb, we won't call him as evil. இல்லனா நீங்க என்ன சொல்லுங்க, அவன் ஒரு அட்டகத்திங்க. Then we will make him worthless. அவன் வெங்காயங்க. Is an onion. உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காதுங்க. When you peel it out, nothing in it. ஊழியனா நீ சும்மா சின்ன ஜெபம் பண்ணாவே ஒருத்தருக்கு ஒரு அற்புதமோ ஒரு விடுதலையோ ஏதோ கிடைக்குதுனா, someone get delivered by your prayer, even a small thing. காரணம் என்ன? The reason behind it. அப்போ ஏதோ ஒரு வியாதி சுகமாகுதுன்னா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சத்துருன் போராட்டங்கள் நிர்மலமாக்கப்படுகிறது. The Satan's work are destroyed if somewhere you prayed and get healed and அங்க நிர்மலமாக்கப்பட்டதுனால, when because they are destroyed their works, Satan works. கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். The Lord given the deliverance. உண்மைதானே? That's true. அப்ப எங்க ஜெபம்னாலும் சின்ன ஜெபம்னாலும் நம்ம நினைப்போம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரில தான் பிரச்சனை இல்ல. எல்லாம் சில ஊழியக்காரர்களுக்கு நான் போய் ஜெபம் பண்ண, ஒரு சபையில போய் ஜெபம் பண்றப்ப ஊழியக்காரன் பதில கை நின்னா ஊழியக்காரர் உழுறாரு. Even some church when I went for ministry, when I touched the Lord servant, they என்கிட்ட வந்து அந்த இன்னொரு ஊழியக்கார சொல்றார், பாஸ்டர் அவரும் ஒரு ஊழியக்கார் தொடாதீங்க பாஸ்டர். The other man said, he is also Lord. விசுவாசியாது சாதாரணமா நடக்குது. அந்த ஊழியக்கார் தொடமும் பொத்து பொத்துனு உழுறாரு. Even the believers, they also falling down, the Lord servant as well. இந்த ஊழியக்காரர் மேல குறை நினைக்கிறீங்களா? இல்ல. Is this fault with the Lord? நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரர் உண்மையா நல்ல ஊழியக்காரர், யாருக்காவது பாரப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பார். அந்த கிரியை இவர் அட்டாக் பண்றத இத பிரேக் பண்ணா உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம். Maybe the Lord servant is true, he doesn't know how to
kill the Satan works. Hallelujah. Hallelujah. இது தான் நம்ம வாழ்க்கை இல்ல. ஒரு பிரச்சனை ஜெபிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும். When we pray we used to get enmity. நான் சொன்னேன் இப்படி தான் நீங்க ஊழியம் பண்ண முடியாது. பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தேவன் சொல்கிற என் நிமித்தமாய் நீ துன்பப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? The Lord says when you get trouble நீ பிசாசுக்கு எங்கெங்க எதிர்த்து நிக்கறியோ அங்கெல்லாம் நீ தேவன் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறேன்னு அர்த்தம். You will be troubled whenever உதவி செய்ய போய் தான் தெரியலையே. Hallelujah. Hallelujah. நம்ம உதவி செய்ய போய் தான் ஆயிடுச்சு. We caught into problem. ஒரு பிரச்சனல மாட்டிப்போம். Our help. காரணம் என்னன்னா the reason began here. ஒரு சத்து ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது அது சத்துரு தான் அந்த பிரச்சனை உருவாக்குவான். The evil will create. நீ போய் அது சரி செய்யணும்னு போகும்போது சத்துரு உன சும்மா விட்டுருவான் நினைக்கிறியா? When you trying to correct the problem. பிரச்சனையை உண்டு பண்ணுவான். He will give you another. ஆனா but அந்த பிரச்சனையை நீ துன்பமா பார்க்காம தேவனுடைய சிலுவையா நீ பார்த்தினா don't look at the problem as you sorrow, you just look that's the Lord's நம்ம சொல்லுவானே இயேசுக்கா ரத்தம் செய்துவேன் சொன்னா ஒருத்தருக்கா ஜெபிச்சிர கூட மாட்டேன். People used to say declare that நான் இவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போய் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காய் நான் பாடுபட்டு தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களை சபைக்கு நான் கூட்டிட்டு வந்து தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காய் மன்றாடு இல்ல. இந்த துன்பமே எதற்காகனா கர்த்தரை சோதிக்கிறேன். I've been in trouble because I'm praying for others. இதல மட்டும் நீ வெளியே விடுதலையாய் வெளியே வந்துட்டீனா if you come out of this problem கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹalleluya kept a great miracle for you. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவேன். சீமின் இன் யாரோ ஒருவருக்கு வலது கால் குதிகாலம் இடது கால்ல முழங்கால் கீழே பலவீனத்தை பார்க்கிறேன். கர்த்தர் வல்லமை இப்பொழுது someone's right leg இப்பொழுது தேவ மகிமை இங்கிருந்து நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ வல்லமை இறங்கும்படியாக. Those who watching on the live the Lord's power come upon you. தேவ வல்லமை தொடும்படியாய் the Lord's power touch you. எல்லா சத்துன் தடைகள all the enemies இயேசுவின் நாமத்தில் தடை தருகிறோம். In the name of Jesus we broke. ஆமென். ஹalleluya amen. பிரச்சனை வருதுன்னா when you receive the problem அதை நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டீனா போதும். You should know how to face. கர்த்தர் உனக்காய் ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹalleluya kept kingdom for you. எங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை. The Israel has problem. அந்த நாட்டு ராஜாவாலே ஒண்ணும் செய்ய முடியல. Even the king of the nation not do anything. ஆடு மேய்க்கிறவனுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அவனை போய் சாவடிக்கணும்னு பாக்குறான். But the shepherd doesn't have relation with them but he trying to kill. கொஞ்சம் மிஸ் ஆனா அவன் உயிர் போய்டும். Even if you missed a point hallelujah இவனுக்குள்ள தைரியம் இருந்து எனக்குள்ள இயேசு இருக்கிறார். He had a faith. தைரியமா சத்துரு இடத்துல போய் அவன் என்ன பண்றான் நான் அவனை சாவடிக்க போறேன்னு சொல்லி சத்துரு இடத்துல போராட போகிறான். With courage he stand against the enemy. நீங்க ஒரு தைரியம் உங்களுக்குள்ள கர்த்தர் புறப்பட ஆரம்பிக்கிறார். The Lord will give you courage to her. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Keep your hand and say ஆண்டவரே Lord சத்துருவை எதிர்க்க எனக்கு பலன் கொடுங்க. Lord strengthen me to stand against the enemy. Amen. Amen. நிறைய பேர் நினைப்பாங்க என்கிட்ட இந்த ஊழியம் செய்யறவங்க கேட்பாங்க the Lord of servants ask me ஊழியம் செஞ்ச ஆசீர்வாதமா? Lord will I get blessed? ஆமா ஆசீர்வாதம். If I to serve the Lord yes. ஒரு வீட்ல பிரேயரே இல்லாத வீட்ல ஒரு நல்ல ஒரு பிரேயர் நல்லா துதிக்கிறது ஒரு வாரம் வைங்கள அடுத்த வாரம் அடுத்த ரெண்டு வாரம் அந்த பிரேயர் வைக்காத அப்படி ஒரு பிரச்சனை உண்டாகும். You just conduct a prayer where the home no prayers you see a problem. Prayer பண்ணவங்களுக்கும் பிரச்சனை அந்த prayer நடத்துற வீட்லயும் பிரச்சனை. They have both of them problem. Those prayer பண்ண அந்த வீட்ல ஒரு அற்புதம் நடக்க போதுன்னு பிசாசு அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். He will know that when the prayer comes there is a மேற்கொண்டு நீ prayer வைக்கும் பொழுது தான் ரெண்டு வாரம் மூணு வாரம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சாவது மாசத்துல திறக்கப்படாத கதவுகளும் திறக்கும். When you overcome and continue your prayer for 2 or 3 4th months all the doors will open. Hallelujah. Hallelujah. இதுக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். God is speaking with you today. ஒரு கடங்காரவன பாரி துப்புறான். Maybe a debtor. நீலாம் உனக்கு வெக்கமா இல்ல? Won't you shame? கடன் கொடுக்க வழி இல்லையனே? Won't you be able to repay? நீ என்ன பண்ணுக்க தலைய குஞ்சிட்ட. You just put your head down. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம். Better I can vacate the home. இங்க அது ஓடி போயிடலாம். Whether shall I left? ஐயோ என் புள்ளை என் கணவனால அசிங்கம். If my child sees நான் சூசைட் பண்ணிக்கிறேன். Better I can do suicide. இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. These are
shall not. உன்னால அந்த கடங்காரங்களுக்கு முன்பாகவோ இல்ல உன்னை தோற்கடிக்கப்பட்ட தோல்விக்கு முன்பாக நீ போயிட்டு நீ வாய மூடு, நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன், கண்டிப்பா செய்யும் செய்ய முடியாது. அநேக முறை வார்த்தையை கொடுத்திருப்பேன், ஆனாலும் உன்னால செஞ்சிருக்க முடியாது, வார்த்தையை சொல்ல முடியாது. You may be given your word but not able to complete it. காரணம் என்ன? The reason behind it. உனக்கு கொடுக்க வைக்கல. You are not able to pay. இல்ல நீ ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்ப. You may be decided to repay. அதான் உண்மையான காரணமா இருக்கும். The reason behind it you are not made. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா, If Lord is with you, நீ பெரிய காரியத்தை கூட சாதாரணமா செய்ய முடியும். Hallelujah. Do the great things in easily. ஆனா நம்மளால செய்ய முடியாது. But we are not able to do it. இப்ப நான் உங்களை பார்த்து கேக்குறேன், உன் பிரச்சனைக்கு பிரச்சனை தான் முன்னாடி இருக்கு, உன் பின்னாடி யார் இருக்கா? Your problem in front of you, who is at your back? கர்த்தர் இருக்கிறானா? சத்துருட்டல நீ எப்படி பேசுற பேச்சு எப்படியா இருக்கும்? How your word should come out from your mouth. இப்ப தைரியமா சொல்லுங்க, ஏ சத்ருவே, you just say it boldly. நிச்சயமா எந்திரிப்பேன். Definitely I will arise. எடந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்வேன். I will regain it. அந்த தைரியம் உனக்குள்ள வரணும். You should have that courage. என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். My Lord, God is speaking with you. நீ எழும்பாதபடி எங்கெங்க காரியங்களில் நீ விழுந்து கிடக்கிற? Wherever you fallen. வருமானத்துல maybe at income. சமாதானம் இல்லாம இருக்கியா? Maybe at peace. குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கியா? Maybe இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Lord, God is speaking with you. கர்த்தர் வல்லமை உன் மத்தியில இறங்கிக் கொண்டிருக்கு. God, power come upon you. நீ விழுந்து இடத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவராக கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. I'm going to lift you up where you fall. உலகத்துல இருக்கவங்க உன்னை தூசி போல நினைக்கலாம். Maybe the world people consider you as dust. தேவன் உன்னை தூசியா பார்க்கல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Lord is not looking you as a dust, my beloved brothers and sisters. கர்த்தர் உன்னை விசேஷமாய் பார்த்திருக்கிறார். The Lord looking you as a special. எடுத்து படிங்க, ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். From the book of Isaiah chapter 52 verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே உலகத்துல அநேக காரியங்களை தேவன் படைச்சார். The Lord created many things in the world. எப்படி படைச்சார்னு வேதத்துல சரியா சொல்லல. The Bible not describe everything in it. ஏன் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. Because those things are not important. ஆனா மனுஷன மட்டும் ஒரு விதமா படைச்சார். எப்படி படைச்சார் யாரா சொல்ல முடியுமா? Created man in a special way. மண்ணில இருந்து சொல்லிருக்கோம் இங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, If you look at in English, dust னு சொல்லப்பட்டிருக்கும். தூசி. It says the man created. ஒண்ணுத்துக்கும் உதவாத தூசியை தான் கர்த்தர் தன் சுவாசத்தினால வார்த்தையினால இன்னைக்கு நம்மள மிளற பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. Breath, the useless dust, the Lord given life. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுமே. Same in. உன்னை மீண்டும் தூக்கி எடுத்த பிறகு திருப்பி நீ தூசி படிந்த மாதிரி இருக்கனா எப்படி இருக்கும்? If Lord trying to raise you, if you are dusted, how you will? இந்த தூசினா என்ன? What do you mean by the dust? பழைய பாவம். It's your world form. வாழ்க்கையில இன்னும் பாவத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? Maybe sitting at your இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. தூசி போல சூழ்நிலையில் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். Maybe you sitting at the dust. இந்த பாவம் தான் உன்னை எழும்ப விடாதபடி உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு சொல்ல. The dust, the sin. Hallelujah. சில கோபங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you are angry. சில பிடிவாதத்தை நிமித்தமாக நீ எழும்ப முடியாதபடி காணப்பட்டிருக்கலாம். Maybe at your arrogance you may. தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளாதபடி சில நன்மைகளை பெறக்கூடாதபடி உன் வாழ்க்கையில சில கடினங்கள் உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கலாம். Maybe there some hardness at your heart not receiving. நடக்கும்பொழுது he walk on the water. அந்த கடல்ல யார் இருக்கா? Who was on the sea? கடல்ல யார் இருக்கா? Who was on the sea? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறான். He just looked Jesus and அந்த கடல்ல நடக்க முடிஞ்சது. He can able to walk on the sea. சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை பாவம் இருள் அவனை சூழ ஆரம்பிச்சது. The dark surrounds him. அழிவுக்கு நேரம் செஞ்சிட்டான்.
அவன் பாவத்துல தான் விழுந்தான். He fall on the sin. என் பேச்சு கேட்காம தான் விழுந்தான். Not listen my voice. அவன் அழுக்குல தான் விழுந்தான். He fall on the dust. என்ன பார்க்காம சத்துருவை பார்த்துட்டான். He doesn't look me and look to. பரவாயில்ல, உன்னை அழைத்தது நான். Hallelujah. No matter, I have called you. என்ன பார்த்து தான் நீ இரட்சிக்கப்பட்ட. You are saved. கருவையில இருக்கும் பொழுது உன் பேர் சொல்லி அழைத்த. I have called you by name when you are in the womb. நடந்தவைகள் மனம் இருங்க. ஜீசஸ், எனக்கு கிருபை தாருங்க. நீ சொல்லும் பொழுது என் தேவன் தூக்கி எடுக்கிற தேவனா விட்டு உதறி தள்ளிட்டு வாங்க. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி என்ன தூசி போல ஆக்கிட்ட. இந்த தூசி என்ன பண்ண தெரியுமா? சாப்பாடுல சுவைக்கு போடுவாங்க, ஆனா சாப்பிடும் பொழுது தூக்கி போட்டுதான் சாப்பிடும். நீ உதவி பண்ணவங்க மத்தியிலே உனக்கு உபத்திரம் வந்திருக்கும். எனக்கு கத்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கேன். தூசியா அநேகர் உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். வல்லமே கர்த்தர் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் தூசியை விட்டு எழுந்து நிற்க போறேன். Arise from the dust. தூசி இருக்க இடம்னா ஒதுக்கப்பட்ட இடம். The dust, they தள்ளப்பட்ட இடம். எல்லா கால் மிதிக்கிற இடம். இதுவாதான் இத்தனை நாள் உன் வாழ்க்கை இருந்திருக்க. கத்த சொல்கிற அதுல இருந்து நீ எழுந்து நிக்க போற. Lord says you will arise from. யார் உன்னை தள்ளினாங்களோ அவங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று நீ அலங்காரமா நிக்க போற. Hallelujah. Will stand against beautifully who rejected. இரண்டாவது கத்த சொல்கிற நீதிமொழிகள் 6 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? எப்பொழுது உன் தூக்கம் வீட்டில் நிறைய வேலை இருந்திருக்கலாம். You may be have lot of works at home. தேவன் சொல்ற உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை விட்டு நீ தூங்க ஆரம்பிச்சினா, if you sleep from தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டங்கள் செயல்படாது. The plan of God will not work at your life. அதிகாலையில எந்திருக்கீங்களா? Are you woke up in the early morning? நைட் எல்லாம் நல்ல மொபைல் டிவியும் பார்த்து காலைல டயர்டா தூக்கமே வரல பாஸ்டர். Maybe watching TV and using mobile till midnight.
என்ன சம்பளம் வேலைக்கு என்ன பண்ணிட்டோம் முதல்ல போய் when we go for work we just give him proof அவன் நீ லேட்டா போனா ஒரு நாள் சம்பளம் தான் கட் ஆகும் ஆனா நீ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர இந்த ஒரு நாள் நீ லேட்டா வந்தா ஒரு வாரத்துக்கு சம்பளமே கட் ஆகும் you coming to church weekly சமாதானம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எழுந்து போவே all your wages will cut like நீ எதெதுல தூங்கி கொண்டிருக்கிற where you sleeping பஸ்ட் ஜெபம் பண்ண முதல்ல தூக்குவது I'm not able to pray when I pray பைபிள தரந்தாவே I feel sleepy when I open the Bible. அவங்க கொட்டாய் விட்டா போதும் எதிரில் இருக்க நம்மளுக்கும் கொட்டாயம் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து அவர் ஆப்பன் அண்ட் ஆல்சோ யானிங் அண்ட் வி ஆல்சோ யான் சில வீட்டுக்கு எல்லாம் போனா கொட்டாய் வந்தனே இருக்கும் என்னன்னா அந்த வீடு தூங்குற வீடு இஃப் யூ வென்ட் டு சம் அதர் அட் நீ வந்து நாங்க தூங்குவோம் நைட் எல்லாம் ஜெபம் பண்ணனும் சொல்றது பொய்யா இருக்கு அவங்க உள்ள போனாவே எங்க கொட்டாய் வரும் we attend some of the homes we also சில பேருக்கு கொரட்ட விட்டு தூங்குறதுல இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்களே தூங்க சரியா தூக்கல பாஸ்டர் நேத்து சரியா கொரட்ட வரல மிஷின் ரெண்டு மிஷின் வந்து என்ன பம்பு மோட்டர் ஆன் பண்ண மாதிரி ஒருத்தர் விட ஒருத்தர் ஆரம்பி அங்க மாட்டினா நம்ம தூக்கம் போனது how the house if you look at someone snore and there is the also start snoring hallelujah the train la bus la போகும்போது பக்கத்துல யாராவது பின்னாடி மூணா சீட்ல ஒருத்தர் மிஷின் விடுவார் experienced when அவர் நல்லா தூங்குவார் முன்னாடி உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் தூங்க முடியாது அவர் எழுப்பி போட்டானா the person sitting on the last seat he may be snore and remaining are not slept sir thookliya engaya neenga thookliya the person will come and ask us will you not sleep are kolandilende apdi da irukku where you allow me to sleep தூங்கு தப்பு இல்லை கரெக்டா வந்து அது ஒரு பலவீனம் அதை தப்பு சொல்லல the snoring is a weakness I am not blaming that but கடமை செய்யாம நீ எங்கெங்க தூங்குறியோ கத்தர் எழும நினைச்ச இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் நிறைவேறாதபடி தூக்கத்தை கொடுத்து உன்னை அமைக்க வச்சிருப்பான் sleep to you and put you down நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா the one thing what you need to do hallelujah hallelujah தேவனுக்கு ஆண்டவரே தூக்கம் வராதபடி என்ன வேலையடுங்க you need to ask the lord give fence me not sleep கேட்டு பார் கர்த்தர் செய்வார் you just ask the lord he will do it அவன் தூங்க வச்சே பண்ணுவான் ஆண்கள் போனா ஒரு 10000 ரூபாய்க்கு மதிக்க மாட்டறான் பொண்ணு போட்டுமே எவ்வளவு மரியாதை in job the women are valued ஆம்பள பசங்களுக்கு ஒரு வேலை இல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்ல no improvement ஆட்டோ எத்தனை பேர் ஓட்டுறாங்க சவாரி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பொண்ணு மட்டும் ஆட்டோ ஓட்டு ஓட்டுமே it just look at when men டிவில பெருசா வரும் கட்சி தலைவர்ல இருந்து எல்லாம் அந்த ஆட்டோல பிரயாணம் பண்ணுவாங்க ஒரே ஒரு எத்தனை பஸ் டிரைவர் போறாங்க ரோட்ல ஒருத்தர் தெரியாது யாரா பேசுனாங்கல்ல ஒரு பொண்ணு ஒரு பஸ் டிரைவரா மாறிச்சு அவ்வளவுதான் அதுல சிஎம்ல இருந்து பிஎம் வரை எல்லாம் டிராவல் பண்றாங்க one woman turn into a bus driver everybody talking எல்லாம் மாறி போச்சு பெண்ணும் ஆணும் சரி சமனுச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற கணம் மிஸ் பண்ணிட்டாச்சு நீ ஆண்கள் என்னைக்கு நீ தூங்கி உன் வேலைக்கு போற வேண்டியதுல உன் கடமையை தவறியோ அது பாவமா மாறுகிறது இட்ஸ் டர்ன் இன்டு sin whenever men தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த கணம் யாருக்கு வைத்திருக்கிறாரா முதல் ஆண்களுக்கு தான் வைத்திருக்கிறார் லார்ட் கெப்ட் blessing and honor for men அந்த ஆண்கள் அந்த கணத்தை இழந்து போகும்போது தேவன் அந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு வைக்கிறார் when the men lose the honor and blessing நீ ஒரு வாட்டி அந்த கணத்தை நீ இழந்து போயிட்டா திருப்பி திருப்பி அந்த கணத்தை என்ன பண்ண முடியாது உன்னால பெற முடியாது once you lost the honor and blessing you cannot regain it சில நேர நீ தூங்கிடுவேனா என்ன வாய்ப்புகள் வரும்போது நீ சில நேர தூங்கிட்டு இருப்ப you may be slept when you get the opportunity நான் தூங்குற தூக்கத்தை சொல்ல I'm not talking about the real sleeping எங்க அப்பா கதையை சொல்றேன் I will just give my father's story சில இடம் விலைக்கு வரும் அப்போ நல்ல வசதியா இருந்தது we were well during 10000 ரூபாய்க்கு வரும் இந்த இடம்லாம் யார் வாங்குவா ஊழியத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல ஊழியம் செய்யாம நீ டயர்ட் லெவல் ஏதோ ஒரு சூழ்நிலை அதை ஸ்கிப் பண்ணிருப்பா அது தூக்கத்துக்கு சமம் you may be missed the opportunity to serve the lord that வேலையில படிப்புல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ படிக்காம அந்த டைம் தூங்குன நிமித்தமா வேலைக்கு உனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிருக்கு you may be missed the opportunity when you study because of that கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார் The Lord is speaking உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ எங்கெங்க மிஸ் பண்றியோ அந்த இடத்துல நான் தூங்கி கொண்டிருக்கிற அர்த்தம் you are sleeping wherever you are not using the opportunity காலங்களும் நேரங்களும் போனா வராது the time and tide never come back hallelujah hallelujah உன் குடி
உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரம் நல்ல நாள். The time you have is a good. இந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணினா இதுக்கு அப்புறம் இந்த நேரம் போல எனக்கு இன்னொரு நேரம் கிடைக்காது உனக்கு. If you missed this minute it will not come back. அந்த நேரத்தை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளணும். How you are using the time. பிசாசன் உன் நேரத்தை வீணா வீண்காத பேசுவதற்கு. And the evil make you waste the time. Hallelujah. Speaking God. வீணான காரியம் செய்வதற்கு. Doing the unnecessary. சிலர் சும்மா மொபைல் பார்த்து கொண்டிருப்பாங்க. Maybe people looking mobile. சிலர் சும்மாவே கதை பேசி தன் காரியத்தை செய்ய மாட்டாங்க. Maybe they speak without words. வீடு வாசல் வாங்கணும்னா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வேதனைப்பட்டு தான் அந்த வீடை வாங்கிருப்பாங்க. If you look at the people who buy home they just put their சில பேர் பணம் இருக்கும் கஷ்டப்படணும் இப்ப இல்ல ஒரு நல்ல இடம் கிடைக்கட்டும். Some of the people having money they just look எனக்கு மெயின் ரோட்ல கிடைக்கட்டும். I need to get at சும்மா main road. கதை பேசி பேசி they just speaking வெட்டி பந்தா போட்டு doing false எதிர்காலத்துல ஒரு வீடு இருக்காது ஒரு வாசல் இருக்காது. If you look them in future they don't have any properties. எங்க தூங்குனியோ அங்கெல்லாம் எழும்ப பார். You just arise wherever you slept. சொல்லுங்க ஆண்டவரே Lord நான் தூங்குற காரியத்துல எழுப்பி விடுங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ண இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் செய்ய. Lord give me an opportunity wherever I missed. Hallelujah. 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 தேவன் எப்படி எதிர்பார்க்கறா தெரியுங்களா? Lord is expecting. The Simpson கதை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the story of Simpson? Simpson's opening நல்லா இருக்க முடியுது சரி இருக்காது. The beginning is good but end is not. அவன் ஒரு பிரச்சனை மாட்டிட்ட பிறகு அவன் முடிவு பண்ணிட்டான் நான் இனிமேட் நான் தோத்து போயிட்டேன். He decided he defeated. அவனுக்கு முடியல தான் அபிஷேகம் இருந்தது நல்லது தான். He has his strength at his heir. நிறைய பேரை சாவடிச்சான். He killed many people. எப்போ அவனுக்கு அபிஷேகம் போயிடுச்சோ when he loses his anointing. அவன் கண்ணை புடிங்கிட்டு அவன ஒரு கேலி கிரியா அவன ஒரு entertainment பொருளா அவன நிக்க வச்சான். They just took his eyes and make him as an entertainment. Hallelujah. Entertainer. இப்போ அவனுக்குள்ள மைண்ட்ல வந்துருச்சு இனிமேட் என்ன வாழ்றது? Now in his mind what I'm going to live. இனிமேட் வாழ்க்கை அவ்வளவுதான். My life is ஏனா கண்ணு போயிடுச்சு எல்லாம் கேலி பண்றான். Because I lost my eyes. அவன் தேவனிடத்துல விண்ணப்ப வைக்கிறான். He just prayed. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Lord give me an opportunity. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. Lord give me only one opportunity. இவங்க கிட்ட நான் யாருன்னு காட்டுறேன். I need to show them who I am. தேவன் கேட்ட விண்ணப்பத்தை செய்தார். The Lord did according to his. நீ கேட்கிற விண்ணப்பமே தப்பா போயிடுச்சுங்க. His the prayer. அவன் நினைச்ச இனி பிழைக்க முடியாதுன்னு. He thought that he never lived. கண்ணு போயிடுச்சு நினைச்சான். The eyes lost. இருக்கிற அந்த தூண் பலத்தை திருப்பி கர்த்தர் கொடுத்தேனே அந்த தூணை உடைச்சி இருக்கிறவங்களும் செத்து போனாங்க அவனும் செத்து போனான். He just killed all the people and he also died by using his strength. தேவன் இத விரும்புவாரா நினைக்கிறீங்களா? Do you think that the Lord wish? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணோம் எனக்கு வேலை போயிடுச்சு ஆராதனை கூட Lord, strengthen me to live. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. Clap and glorify the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. Prepare hand and say. சிம்சோன் மேல எனக்கு ஒரு டைம் எனக்கு பலன் வேண்டாம். I don't need one time strength like Simpson. வாழ்நாள் எல்லாம் கொடுங்க. Lord, strengthen me to live. எல்லாம் இந்த இடத்துல தோத்து போய் சுத்தி போயிடுறது அதே இடத்துல ஜெயிச்சு நான் சுத்தணும். Lord, I need to roam. என் பிள்ளைய ஆசீர்வாதமா இருக்கிறது என் கண
சொல்லுங்க ஆண்டவரே. Say it Lord. நெஞ்சலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு திருப்பி கொடு. Place the hand on heart and say Lord. எங்கெங்க நான் தோத்து போனனோ. Give me an opportunity wherever I defeated. எங்கெங்க வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணனோ. Wherever I missed my opportunity. என்னெந்த இடத்துல நான் தூசியா காணப்பட்டனோ. Wherever I see dust. அங்கெல்லாம் நான் போயிட்டு எழும்பி பிரகாசிக்க போறேன் ஆண்டவரே. I am going to shine over there. Hallelujah. Hallelujah. இதுதான் இந்த வாரம் ஜெபமா இருக்கும். This is your prayer for the week. எபேசியர் 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். From the book of Ephesians chapter 5. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு. The Lord says மரித்தோரை விட்டு எழுந்திரு. He just rise from the dead. நம்ம சில நேரங்களில் மரித்து போன வாழ்க்கையில காணப்பட்டு இருக்கிறேன். அபிஷேகம் அப்படியே இருக்கா இல்ல மரித்து போயிருக்கா? ஆதியில இருந்த தேவனுக்கும் உனக்கும் இருக்க ஐக்கியம் அப்ப இருக்க மாதிரி இருக்கா? The fellowship with God at initial ஆதியில செய்த ஊழியம் அப்ப செய்த மாதிரி இப்பயும் செய்றியா? Is your initial ministry is still same as today? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about it. தெரியும் லாசர் சாவரத்துக்கு முன்பாக வரையும் வேதத்தில் லாசர் கொடுக்கப்படல. In Bible it doesn't talk about Lazarus before his death. இயேசுக்கு நண்பன் மரித்ததுக்கு அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு. After his died then it's talk about his friend. ஆனா எப்போ அவன் உயிர்த்தெழுந்தானோ, when he arose, தேவன் எப்போ அவனை தொட்டாரோ, when Lord touched him, இயேசுவை மட்டும் காண வரல மக்கள், மரித்தோர்ல இருந்து உயிர்த்த லாசரையும் காண வந்தார்கள் வேதம் சொல்லப்பட்டது. The Bible says when people so far coming to see Jesus, after that they coming to see Lazarus. அவங்க கூட இந்த 12 சீஷர்களை சாவடிக்க யாரும் முயற்சி பண்ணல. போ no one trying to kill his disciples. இயேசுவோட கூட சேர்ந்து அந்த லாசரையும் சாவடிக்க அநேக முயற்சி பண்ணாங்க. A lot of people trying to attempt to kill Lazarus. அவன் எப்ப உயிர் பெற்றானோ அன்னில இருந்து அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். Hallelujah. நீ மரிச்சு போயிருப்ப.
வாழ்க்கை பாவம் வந்தாவே அவ்வளவுதான், அவ்வளவு மரித்து போன வாழ்க்கை தான். Your life is dead one if you are. கர்த்தர் மீண்டும் உன் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்க ஆசைப்படுகிறார். The Lord wish to give life again. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இயேசுவே தொடுங்க. One thing you need to do is Jesus. தேவனே என்ன தொடுங்கன்னு சொல்லி கேளு. Jesus Lord you touch me. இந்த இடத்துல கேளுங்க, ஆண்டவரே மரிச்சு போய் வந்திருக்கிறேன். I am coming here as a dead. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Give me an opportunity. நான் மீண்டும் பிரகாசிப்பேன். I need to shine again. Hallelujah. 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 நீ கேக்குற ஜெபத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Lord looking your prayer. சிம்சன் போல கேட்டாதீங்க. Don't ask like Simpson. கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் உன்னை போஷித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். The Lord is able to lead and feed you. கரங்களை தட்டி கர்த்தர் பை செலுத்துவோமா. Clap and glorify the Lord. நாலாவதாய் பார்க்கலாம், யோவான் 5 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். From the book of John. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். போதுமா, சிம்சோன் மீண்டும் ஜீவன் கேட்கல, மீண்டும் ஒரு வாய்ப்பு தான் கேட்டான். சிம்சோன் not asking life again, he's just asking the opportunities. ஒரு வாய்ப்பு கொடுங்க போட்டு தள்ளுறேன். Just give me an opportunity to kill them. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ வாய்ப்பு கேட்க. What our Lord is expecting. நீ வாய்ப்பை கேட்கறதே உன் வாழ்வதற்காக. He is asking opportunity to live. Hallelujah. Hallelujah. ஒரு தெருவுல நீ கடங்காரியா பிச்சைக்காரியா நீ நடந்து போற. You may be walk on a street as a tata. எல்லா கண்களும் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கு. All the eyes looking you. உன்னை பார்த்தவங்களாம் கடங்காரியாக பிச்சைக்காரியாக இல்லை வியாதியஸ்தனாக. The people who are all looking you as a insolvent illa kolaga illa kolagaranaga or maybe a illa ipdiye unna watch pannine irupanga. They are just looking you as un jeevanukai un jeevan devanukendru nee elumba aarambichina podu. When your life race for Lord un vaalka adhe edathile nadappa. At the same place you will walk. நீ சீக்கிரம் மரிச்சு போன ஆசைப்படுவாரா? எல்லாத்துக்கும் பாஸ்டிங் போட சொல்ல. The Lord not ask you to fast for everything. இந்த ஜீவன் இருந்த இந்த டைம் எனக்கு உடம்பு இருந்தா இன்னும் ரெண்டு ஊழியத்தை எக்ஸ்ட்ரா செய்யலாம். If I have strength and I can do two more ministries. உன்னை நம்பி இருக்கோம், பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்கலாம். You can save God your family and Hallelujah. Hallelujah. நீ வியாதி வந்து சீக்கிரம் மரிச்சு போனா தேவனுக்கு பிரியம் இருக்காது. The Lord not wish you to die by sickness. நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, உடம்பு பாத்துக்கணும். You need to take care of your body. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுமே. எனக்கு பலன் இருந்தா இன்ன நான் ஓடுவேன். If I have strength, I will run more. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Same in faith. இப்ப காலையில வந்து 5 சர்வீஸ் நடத்த ரன் பண்றோம். We are planning 5 services in the church. ஆரம்பத்துல நானே பாடிக்கிட்டு நானே மெசேஜ் கொடுத்து இப்படியே தான் ஆரம்ப ஊழியம். நான் பாட ஆள் கிடையாது. My initial ministering I am only taking care of all the services. கால் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். I used to have leg pain. நைட் போய் படுத்தனா அடுத்த நாள் வரை ரொம்ப டயர்ட். ரெண்டு நாள் என்னால பேச முடியாது. When I go to bed I can't able to work. வாரத்துக்கு ஒரு முறை தொண்டை கட்டிக்கும். Weekly once my throat will struggle. அப்புறம் தான் ஒரு பாஸ்டர் சொன்னார். And then one of the pastor advised me. நீங்க ஒரு நாள் ஊழியம் பண்ணி ரெண்டு நாள் என்ன பண்றீங்க? You doing ministry. ஊழியம் செய்ய முடியல. You serving one day, rest two days you are not able to do it. இல்ல நான் தான பண்ணு. Then what should I do? உங்க நேரத்தை அப்படியே என்ன பண்ணுங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இன்னொருத்தர் கொடுங்க. You just transfer your time. இப்ப பாடும்போது முதல்ல என்ன நான் பட மீதி லைன் முன்னொருத்தர் பாடும்போது ஏன் எனர்ஜி எனக்கு கிடைக்கும். இன்னொரு சர்வீஸ்ல நான் பாடுவேன். I will initiate the first word. நான் worship பண்ணது இப்ப பாஸ்டர்மா பண்றாங்க. இன்னும் நாலு பேர் பிரிச்சுக்கறாங்க. எனக்கு அந்த worship நேரம் எனக்கு நேரம் சேவ். Sharing my worship with others and I save my time and using for other. நல்ல ஸ்பீக்கர் வச்சதுனால நான் லைட்டா பேசினா போது சவுண்ட் நல்லா வரும். I'm keeping a good speaker even I speak slowly. சோ என் எனர்ஜி வந்து இன்னைக்கு நைட் சர்வீஸ் வரையும் என் எனர்ஜி சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கு. I can save my energy till today the last service. நான் என்ன பண்ணும், காலையில அந்த சர்வீஸ்ல ஹீலிங் பண்ணுவேன், மதியான சர்வீஸ்ல ஹீலிங் பண்ணுவேன், நைட் சர்வீஸ்ல ஹீலிங். டோட்டலா எனர்ஜி இருக்காது. Earlier all the service I do the healing prayer. இப்போ எந்த ஹீலிங் prayer எங்கேயும் பண்ணாம எனர்ஜி. Now I'm not ஹீலிங் சர்வீஸ்ல மட்டும் முழு எனர்ஜி எடுத்து வந்து கொண்டு வர. I'm just using my entire energy. சோ ஜீவன் யாருக்காக? To whom you have life.
உலகத்துல கரெக்டா இருக்கணும், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே நீ எப்படிப்பட்ட கோழி தாமா அந்த பொந்த கோழி சொல்லுவாங்க. We look faithful to all our work other things but ignoring in lots. பொந்த கோழி எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? பொந்த கோழி. How many of you know the broiler chicken? பொந்த கோழி வேற பாய்லர் வேற. பாய்லர் மாதிரியே இருக்கும், அடுப்பு அப்படியே இருக்கும், அது நடக்க போனால குண்டா இருக்கும். பாய்லர் கோழி ஓடு பாத்திருக்கியா? இது நாட்டு கோழி பார்த்து நீ பிடிக்க முடியாது. If you look at the நம்ம என்ன பண்றோம், அது சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த நாத்தி கிழமையானா நம்ம யாருக்காவது பலி கொடுக்குற மாதிரியே உட்கார்ந்து இருப்போம். நமக்கு பேர் என்ன? நாத்தி கிழமைனா பொந்த கோழி, மத்த நாள்ல நாட்டுக்கோழி. சேவல் மாதிரி இருப்போம், யாரை பார்த்தாலும் கொத்துவோம், எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், சரக்கு சண்டைக்கு போவோம். சண்டே வந்த It just fight like a cock remaining days. என் ஜீவன் எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு நாள் all my strength gone. சொல்லுங்க, நான் பொந்த கோழி இல்ல. I'm not an ordinary chicken. நான் சண்டை கோழி. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லு, நான் பொந்த கோழி இல்ல. I'm not an ordinary hen. Hallelujah. Hallelujah. வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உன் ஜீவன் கர்த்தருக்கு தான். Just commit your life to Lord Jesus. வீட்ல சண்டைங்க, அதனால வீட்டுக்கு சர்ச்சுக்கு லேட்டா வந்தேன். வேலைக்கு நான் மட்டும் என்ன பண்ணுவேன், I'm coming late. என்ன சண்டை போட்டாலும் கரெக்ட்டா டான் உள்ள இருப்பேன். ஏன்னா whatever you have problem ana devu will be on time on the job but not எங்க ஏசப்பா பாவம் பாருங்க, உன் வீட்ல சண்டைனா வர மாட்டேன். உன் வீட்ல பிரியாணி செஞ்சா வர மாட்டேன். Oh mercy Jesus. பக்கத்து வீட்ல பிரியாணி செஞ்சாலும் வர மாட்டேன். Even you the your neighbor drink biryani notice கொடுத்தாலும் வர மாட்டேன். Someone invite you, சொந்தக்காரங்க யாரோ உன் வீட்டுக்கு வந்தாலும் வர மாட்டேன். Some guest coming to your home you won't come to church. பண்டிகை நாள்ல உனக்கு லீவ் விட்டாலும் வர மாட்டேன். Even festival time you have a leave you won't come to. ஏமா வரல, பண்டிகை நாள் எங்க சொந்த வீடு. It's a festive time I won't come to the church. ஏமா வரல, கத்திரி பத்திரிக்கை வச்சாங்க, அது முஸ்லிம் கடை, என் சொந்த பிரியாணி மட்டன் பிரியாணி போறேன். முஸ்லிமன் முஸ்லிமன் they invited me. Hallelujah. Hallelujah. என்ன பண்ணுவான், வேலைக்குன்னு ஐடி கம்பெனில எல்லாம் மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் வைப்பாங்க. வேலை செஞ்சு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, ஒரு பார்ல கொண்டு போய் அவங்க ட்ரீட் வைப்பாங்க. The workers work more and they offer drinks. எங்கயாவது ரெண்டு நாள் மூணு நாள் அவுட்டிங் மாதிரி கூட்டி போறாங்கன்னா கேளுங்க, நைட் சாப்பிடுறியா? Just ask your children if they go for outing. ஆம்பள பசங்க சாப்பிடாம பொம்பள பசங்க சாப்பிடாதீங்க, அதிகமா குடிக்கிறதே பொண்ணுங்க. ஆரம்பத்துல தங்கச்சி சொன்னது வந்து ஹாஸ்பிடல் சொல்லுவாங்கள அந்த சிஸ்டர் சொன்ன. They just texting and do pray and listening the message.
சோதனை வரும். யூ ஹேவ் டெம்டேஷன். யாராவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உனக்கு ஆப்பனட்டா இருக்கவங்க அமிச்சாங்கன்னு வச்சுங்களேன். If a boy or girl, if opponent sends a message, என்ன சோதிக்க வருது, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். This is enemy, this is a temptation, I should be cautious. பாஸ்டர் சொல்றார் சபையில தான் இருக்க கூடாது. பாஸ்டர் said we should not do it in church, I can do it at home. Evening 6 o'clock. Evening 6 o'clock we can do that. Hallelujah. Hallelujah. நல்ல பாஸ்டிங் போட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணனும் இப்ப அப்பதான் சீரியல் போ. There may be plan to do whole fast. சோதனை but they have serial answer sodana edhu theriyuma avu veettu vaasale sodaniya nikkum you will have temptation at your door kada pesuradhukku rendu perum okkarvaanga wantedly two people come and sat at your door oru kada pesuradhukku rendu per sodanikku veppaanga two people to tempt kada vaangradhu oru sodana your debt is a temptation hallelujah hallelujah viswasiramen solluvume same in faith kudukapatta kadamiye nee seiyalana sodanile chikkaran artham you are not able to complete your duty you are in temptation enakku enna kudukapatta kadame what's the duty given to me kanavana paathukonu maneviye paathukonu sila kanavan velaikku povama irukranga naave un kadamiye meerran artham I need to take care of my family some of the men not going job they un kanavanukku seiya vendi seiyama enga oor suthi irukana un kadamiye meerran artham not doing duty to your husband நல்லா ஊழியர் செய்து வீட்டில் போனால் நம்மளுக்கு நல்ல மரியாதை இருக்கும் பொழுது நல்லா டிப் டாப்பாக நாங்கள் போனால் உங்களை தான் பார்த்துருக்கோம் if we thought that the woman is serving Lord very well but if you go to the home then only we தாம திட்டிடுவாங்க they will scold and hallelujah praise நீ ஊழியர் செஞ்சால் சோதனை கொடுப்பாங்க உன் குடும்பத்தை பார்த்துட்டு தான் you need to first take care of your family and then do kanavane manavi snehikama ooliyathula onnum panna mudiyadhu you can't do anything in the Lord's ministry maamiyar mel anbillama ooliyathula onnum seiya mudiyadhu you can't do anything in the ministry without loving your mother in law katha sudavum sagodharathula snehi appo enadathula va you just love your brother and then come to me hallelujah hallelujah kadamaiya mudhal sei just do your duty viswasikiramen solunga see me in sodana varum nalla poyin irupa appo da unna yaradu koduvanga things happen good but at the time you will get temptation cinema ku ethana per poittu vandinga pongal leave many of you went cinema during the pongal sodana that's a temptation alla ni maatipa sodana nalla irukum veetla nalla achirupanga innoru ponna poi paathana in home they will keep you well they will look good on alla necklace la irukum inna da necklace dress vaangindala pakkathula enga vaittu vandha you have good artifacts but you look sodana kathar perusa laikka maata pakkathula mookuthila unak sodanaiyile munjittu irupeni tappu na you will have no ring you have the temptation hallelujah hallelujah pakkathula yaar pakkam unak edha odambu serilla pakkathula yaar pakkathula okkandana konjam paaru if you are sick you just look to and the satruvin kangal da unna enna pannittu irukku that's enemy's eye hallelujah year ku apra yara irukuma udam sellam poichu na onnadhe ilendu oru varam udam sellunga after new year who are all having illness nee yaar pakkathula ukkaana konjam yochikku just think avan kannu da unna enna pannichu next to them their eyes sodanaiku utpadada padi you are falling into temptation நீ ஊழியத்தை கரெக்டாக வரும் கரெக்டாக ஊழியத்தில் வரும்போது பலவீனம் படுத்துனா நீ ஜாக்கிரதையா சோதனை சரி சமூகத்தில் வந்து மறிக்கிறேன் சோதனை வரும் you have temptation நீ விழுந்து போக முடிய பாவம் செய்ய முடிய சோதனை வரும் you have temptation கடன் வாங்க முடிய சோதனை வரும் you have temptation to get hallelujah hallelujah விசுவாசிகிராமன் சொல்லுமே see வீட்ல நல்ல வருமானம் இருந்தாலும் நிறைய வீட்ல நடக்கிற தப்பு என்ன தெரியுங்களா ஒரு மல் ஒரு மத்தியானம் நீ சமையல் ஆக்குறனா பக்கத்துல இருக்க கடைக்கு 10 முறை என்ன பண்ணுவேன் ஃபேஷன் ஷோ மாதிரி போயிட்டு வருவேன் some of the family even they cook well they just visit the store near to their house 5 ரூபாய் கடுகு 2 ரூபாய் மிளகு திருப்பி ஒரே டைம் வாங்கி சம்பளம் வாரத்துல ஒரு கூலி வரும் இல்ல மாசத்துல சம்பளம் வரும் ஒரே முறை வாங்கி வைக்க என்ன இருக்காது weekly they can purchase it at one time and they can hallelujah hallelujah வேலை செய்யற அந்த புள்ள உன சபிக்கும் எவ்வளவு நேரமா போயிட்டு வருது the man who work on the grocery shop அவனை ஆசீர்வதிச்சிருக்காருனா எல்லாத்தையும் முன் யோசனையா சோதனைக்கு உட்படாத if Lord blessed you you should கடச்ச வாய்ப்பை யார் யார் கரெக்ட்டா பிரயோஜனப்படுத்துறீங்களோ அவங்கள தேவனுக்கு பிரியமானவர்களா opportunities rightly you hallelujah pleasing the Lord சோதனை கொடுப்பான் கொஞ்ச நாள் he will tempt you
காத்திருப்பீங்க. கொடுக்க விரும்புறேன். ஹல்லேலூயா.